வணக்கம். உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஜாதக ஆய்வு தான். ஓகே, நம்மள வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொழில் தொடங்குற ஆர்வம் வந்து நிறைய வரும். அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த தொழில் தொடங்குற ஆர்வம் வந்து இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல. நம்ம வந்து முன்னாடி வந்து பண்டமாற்று முறை பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அப்பவே வந்து நம்ம எல்லாருமே வந்து அந்த தொழில வந்து இருந்துட்டு தான் இருந்தோம். எப்படி அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம், பண்டமாற்று முறை. இப்பதான் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்கீங்களா. முன்னாடி வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம், பண்டமாற்று முறை பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து சின்னதா வந்து ஒரு ஆடு கோழி அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வளர்த்து இன்னும் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை வந்து கொடுத்துட்டு அவங்க கிட்ட நமக்கு என்ன தேவையான பொருள் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் சரிங்களா. சோ அதனாலதான் நம்மளோட ஜீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொழில்ன்ற ஆர்வம் வந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா இருக்குது. சோ ஓகே, இன்னைக்கு வந்த ஜாதகத்துக்கும் இப்ப சொன்னதுக்கும் நிறையவே வந்து சம்பந்தம் இருக்கு. என்னதான் தொழில் தொடங்குற ஆர்வம் வந்து இருந்தாலும் அது வந்து நமக்கு இப்போதைக்கு செட் ஆகுமா அப்படின்றத வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமா வந்து பாத்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஜாதக கட்டம் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. சோ இன்னைக்கு நம்ம ஜாதக ஆய்வு வந்து பார்ப்போம். சோ இவரோட கேள்வியே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்றதான் இவரோட கேள்வி சரிங்களா. சோ இவருக்கு வந்து ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிஷபம். இப்ப வந்து அவருக்கு ஏஎல்பி வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கன்னியில இருக்கு சரிங்களா. சோ இது வந்து இப்பதான் நம்ம வந்து இன்னும் ஜாதக ஆய்வுக்குள்ள போகவே இல்லை. இப்ப நம்ம லக்னத்தை பார்த்த உடனே வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியும். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கன்னி லக்னம் வந்து உபய லக்னமா இருக்கு. அதாவது இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய தனுசு, மீனம், அப்புறம் வந்து மிதுனம், அப்புறம் இங்க வந்து கன்னி, இந்த எல்லா நாலு லக்னத்தையும் தான் நம்ம வந்து உபய லக்னம்னு சொல்லுவோம். இந்த உபய லக்னத்துல வந்து புதுசா தொழில் தொடங்குறது, முதலீடு போடுறது, இது எதுவுமே வந்து நமக்கு வந்து செட் ஆகாது. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குற ஒரு மைனஸ். ஓகே, கன்னி லக்னம் அதனோட லக்ன அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புத பகவான். புத பகவான் வந்து இந்த ஜாதகத்துக்கு எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறாரு. சோ நம்ம வந்து கேட்டோம், அந்த ஜாதகர்கிட்ட கேட்டோம். சோ ஏழுல இருக்கு, நீங்க வந்து கூட்டு தொழிலா பண்றதுக்கு தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஜாதகர் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரிங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுல நட்சத்திர புள்ளி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஸ்தம் மூன்று. இதனோட அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் வந்து ஏஎல்பிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு. சோ அப்ப ஜாதகர் வந்து கூட்டு தொழில் முயற்சியில வந்து இருக்கிறாரு அப்படின்றது வந்து நமக்கு தெள்ள தெளிவா இங்க தெரியுது. தொழில் அப்படின்றதுனால நம்ம வந்து எந்த ஸ்தானத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பத்தாம் இடத்தை வந்து நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. பத்தாம் இடம் வந்து எந்த வீடு, மிதுன வீடு. இங்க வந்து இதனோட அதிபதியும் வந்து யாரு, புத பகவான் தான். அவர் வந்து எங்க இருக்காரு, பத்தாம் இடத்துக்கு பத்துல இருக்காரு. சோ பத்தாம் வீட்டு அதிபதி பத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கு வந்து ஏழுல இருக்காங்க, பத்தாம் இடத்துக்கு வந்து பத்துல இருக்கு. சோ அப்ப ஜாதகர் வந்து கூட்டு தொழில் பண்ணாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து இது ஒரு அழுத்தத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்றது இங்க நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாம ராகு பகவான் வந்து இங்க எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா பத்தாம் இடத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு. அதனால இந்த மாதிரி தொழில் வந்து ஜாதகர் தொடங்கினாரு அப்படின்னு சொன்னா அது வந்து ஜாதகருக்கு விரயமா போகும், போகக்கூடிய காலமா இது வந்து கண்டிப்பா இருக்கும். அடுத்தது இவர் வந்து தொழில் தொடங்கினாரு அப்படின்னு சொன்னா இவருக்கு வந்து வருமானம் வருமா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். வருமானத்துக்கு வந்து நம்ம எப்பவுமே இரண்டாம் பாவகத்தை வந்து பார்ப்போம். இதனோட லக்ன அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா இரண்டுக்கு ஐந்தாவும் ஏஎல்பிக்கு ஆறாவும் வந்து இருக்காங்க. அதாவது வருமானம் வந்து வரும், ஆனா ஜாதகர் வந்து அந்த வருமானத்தை வந்து என்ன பண்றாரு, கடனுக்கு வந்து கொடுக்கற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அமையும் அப்படின்றது இதுல வந்து நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது. அடுத்தது நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் வந்து வருவாங்களா அப்படின்றத வந்து நம்ம மெயினா வந்து பார்ப்போம். சோ வாடிக்கையாளருக்கு வந்து நம்ம எந்த பாவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நாலாம் பாவத்தை பார்க்கணும் ஓகே. இப்ப நாலாம் பாவத்துக்கு லக்னாதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரு பகவான். அவர் வந்து நாலுலயே இருக்கிறாரு. ஆனா ஜாதகருக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஜாதகர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா வாடிக்கையாளர் வருவாங்க, ஆனா அதுக்கு வந்து ஒரு தடையா வந்து யாரு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜாதகரே வந்து இருப்பாரு.
அடுத்தது இப்ப இந்த ஜாதகருக்கு தொழில் தொடர்ந்தா எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க பாத்துட்டோம். அடுத்தது இப்ப கூட்டுத்தொழில் பண்றவங்களுக்கு இந்த தொழில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ஜாதகரோட கட்டத்தை வச்சு நம்ம வந்து இப்ப அனலைஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து நம்ம ஏழாம் பாவத்தை வந்து பார்க்கணும். சோ ஏழாம் பாவத்தோட லக்னாதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அகைன் குரு பகவான் தான். அவர் வந்து ஏழாம் பாவத்துக்கு எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பத்துல இருக்கிறாரு. அப்ப இந்த தொழில் தொடங்கினா அந்த அந்த கூட்டு தொழில் பண்ற கூட சேர்ந்து பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் அது வந்து எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அழுத்தமா தான் இருக்கும். அடுத்தது கூட்டு தொழில் பண்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து வருமானம் வருமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்க எட்டாம் பாவத்தை எடுத்து நம்ம வந்து இது பார்க்கலாம். ஏழுக்கு ரெண்டாம் பாவத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இதனோட லக்ன அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க ரெண்டுக்கு எட்டுல வந்து இருக்கிறாரு. அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த வருமானம் வந்து அவங்களுக்கு தீராத பிரச்சனையா வந்து இருக்கும். வருமானம் வந்து அது ஒரு தடை தான் அவங்களுக்கு. இந்த கூட்டு தொழில் பண்றவங்களுக்கும் அது வந்து வருமானம் வந்து வராது அப்படின்றத இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஏழுக்கு வந்து பனிரெண்டுல இருக்கிறாரு. சோ அவங்களுக்கும் இது வந்து என்னதான் ஆக போகுது ஏழாம் பாவத்துக்கு பனிரெண்டுல இருக்கிறதுனால இது வந்து விரயமா வந்து போக போகுது அப்படின்றத இந்த ஜாதகம் வந்து நமக்கு தெளிவா உணர்த்துது. சோ ஆக மொத்தத்துல இந்த ஜாதகத்துல தொழில் அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் கூட்டு தொழில் அமைப்பு வந்து இவர் உபய லக்னத்துல இருக்கிறாரு. நம்ம ஏகப்பட்ட ரீசன்ஸ் எல்லாமே வந்து பாத்துட்டோம். சோ அதனால இவருக்கு வந்து இந்த தொழில் வந்து சாதகமான சூழ்நிலையில இப்போதைக்கு இல்லை. இன்னும் ஒரு வருடம் கழித்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செப்டம்பர் 24 மாறுது. அப்படி மாறும்போது அது அப்ப வந்து தொழில் தொடங்கினாரு அப்படின்னு சொன்னா அப்ப கொஞ்சம் பரவலாம இருக்கும். 2-3 வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் பரவலாம இருக்கும். ஆனா நம்ம வந்து ஹையா வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்கணும்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10 வருஷத்துக்காவது அந்த தொழில் வந்து நல்லா வந்து இருக்குமா அவருக்கு செட் ஆகுமா அப்படின்றத பார்த்துதான் நம்ம வந்து எப்பவுமே வந்து அவங்களுக்கு தொழில் ஓகேயா இல்லையா அப்படின்றத நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்ப வந்து ஆரம்பிக்கும் போதே இதுல வந்து இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த 1 வருஷத்தை முதல்ல கடந்து வரணும். கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் பரவலாம ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து பரவலாம ஒரு சூழ்நிலை வந்து வருது. ஆனா அதுக்கப்புறம் வந்து சூழ்நிலை வந்து சாதகமா இல்லை. சோ அதனால இந்த ஜாதகர் வந்து இந்த தொழில் முயற்சியை வந்து கைவிடுறது அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் மிக மிக உகந்தது. சோ இதைதான் நம்ம வந்து இந்த ஜாதகருக்கு வந்து சொல்லி அனுப்பணும். ஓகே, மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது மாதிரி உங்க ஜாதகத்து உங்களுக்கும் வந்து தொழில் வந்து செட் ஆகுமா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற நம்பருக்கு வந்து கண்டிப்பா வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.